சீமான் கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. ஒரு சீட்டு வின் பண்ண சொல்லுங்கள், இளைஞர்கள்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ பேர் வந்து அது மாதிரி வந்து ஜெயிச்சிருக்காங்க. சுயேட்சைகள் கூட ஜெயிச்சு வந்திருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல் வரல. இன்றைக்கு வரைக்கும் சீமானாலேயும் ஒரு எலெக்ஷன் கூட வின் பண்ண முடியல. ஆனால் சீமான் 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 நீங்கள் பேசுகிறது எல்லாமே இல்லாத ஒரு வெத்து பலூனை ஊதுற ஒரு விஷயம். அண்ணாமலை அதே மாதிரி தான், 2 கிலோமீட்டர் நடக்கிறது, போய் வண்டிக்குள்ளே படுத்துக்கிறது, அப்புறம் வந்து திடீர்னு 2 நாள் காணா போகிறது, அப்புறம் 2 கிலோமீட்டர் நடக்கிறது. மீடியா ஷோ திமுக ஒருத்தனை எதுக்கிற மாதிரி காட்டிட்டா அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்னு நீங்கள் ஒரு சித்திரத்தை உருவாக்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார், அவ்வளோ ஈஸியாக. நீங்கள் உதயநிதிக்கு போட்டியாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பிரம்மாண்டமான தலைவர்கள் சொல்கிறீங்களே, விஜய பிரபாகரையும் விட்டுட்டீங்க, அதையும் சேர்த்துங்க. இன்னும் போகிற போக்க பார்த்தோம்னா விஜயகாந்துக்கு எதிராக தான் திமுக கட்சி நடத்தணும்னு கூட சொன்னாலும் சொல்லுவீங்க போல இருக்கு. கலைஞருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் பற்றி ஆபாச பாடல்கள் பாடி இவங்க கைதட்டி சிரித்தது, மூட்டை மூட்டையாக புளியோதரையில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தி வச்சுருக்கு. வணக்கம் சார். வணக்கம். 16 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு வந்து நடக்குது. இந்த இளைஞரணி மாநாடு ஒரு சிறப்பான ஒரு மாநாடு அமையணும் அப்படிங்கிறது தான் திமுகவினருடைய எண்ணமாக இருக்கு. அதுக்கு சேலத்தை சூஸ் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்ன? திமுக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒரு மாநாட்டை ஈரோட்டில் நடத்தினோம், இன்னொரு மாநாடு மாநிலம் திருச்சியில் நடத்தினோம், இப்போ சேலத்தில் நடத்துகிறோம். அப்படி பார்க்குறப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒவ்வொரு மாநாட்டையும் நிகழ்வையும் வெவ்வேறு இடங்களில் நடத்துறது இயல்பான ஒரு விஷயம். அனைத்து தரப்பு மக்களுக்கான அனைத்து மாவட்டங்களுக்குமான ஒருனால எங்கே நடத்தணுங்கிறது ஒரு கட்சியோட விருப்பம், டிசிஷன். இப்போது அதிமுகவினுடைய மாநாடு வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்சது, அது வந்து மதுரையில் நடந்தது. ஏன் மதுரையை சூஸ் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தம்போது அதிமுகவிற்கு தென் தமிழகத்தில் வாக்கு வங்கி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் மதுரையை சூஸ் பண்ணாங்க. தற்பொழுது இளைஞரணி மாநாடு வந்து திமுக சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து கொங்கு மாநிலத்தில் ஸ்ட்ராங் ஓட்டு வங்கி வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சேலத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எடப்பாடியினுடைய சொந்த ஊர், அந்த மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது. திமுக என்ன பண்ணாலும் சரி, திமுக வீக் ஆயிடுச்சு அதனால் அதை பண்ணுது, திமுக பலவீனம் ஆயிடுச்சு அதனால் இதை பண்ணுது. ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில அளவில் ஒரு மாநாடு நடத்துகிற போது அது தனக்கு சௌகரியமான இடங்களில் நடத்துங்கிறக்காக சில இடங்களை சூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஒரு கட்சி தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறக்காக நடத்தினது பாசிட்டிவான விஷயம் தானே. அது நாங்கள் வீக்காக இருக்கணும்னு ஒத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது நான் வந்து மதுரையில் வீக்காக இருக்கிறதுனால மதுரையில் மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னாரா? இது அந்தந்த கட்சியினுடைய டிசிஷன், விருப்பம். இன்னொன்று, மாநில அளவில் நடக்கக்கூடிய இளைஞரணியினுடைய மாநாடு இது. அப்போது அது எந்த இடத்துல நடத்தினாலும் அதனுடைய விளைவு ஒன்று தான். அதையும் சேலம் அரசியலோடு சேர்ந்து நீங்கள் சுருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக வந்த பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை இளைஞரணிகள் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக மேலும் முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அப்படி இருக்கிற போது அது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நடந்தாலும் சரி, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாடு, மற்றதெல்லாம் உங்களுடைய கற்பனைகள் விருப்பங்கள். இந்த இளைஞரணி மாநாடு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு நகர்வை கொடுத்ததோ 2007, அதே மாதிரியான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக தான் இந்த இளைஞரணி மாநாடா திமுகவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு செல்லக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு வலிமையான தலைவராக நாங்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்க்கிறோம். அவர் அந்த இடத்தை, அவர் மிகச்சிறப்பாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இளைஞர்களிடம் கட்சியை மேலும் கொண்டு செல்வதற்கு, செல்வாக்கு பெறச் செய்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறகு அவர் அடுத்த கட்டமாக இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அதற்காக வந்து நீங்கள் அதை அப்படி புரிந்து கொண்டால் அதில் தவறு ஒன்றும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிறதுக்கு இன்னும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். அதற்கு முன்னாடி இந்த மாநாடு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் மறுபடியும் திமுக பலம் வாய்ந்த ஒரு கட்சி, இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காகவா? இல்லை, ஒரு கட்சி எப்பவுமே தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைக்கும், அந்த தேர்தலில் தோக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், ஒரு எலெக்ஷன் வர்றப்போ ஒரு கட்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தங்களுடைய பலம் என்னங்கிறத காட்டுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அப்படி பார்க்குற போது ஒரு அரசியல் கட்சி அதை தானே செய்யணும். தேர்தல் வந்துருச்சுன்னு சொல்லி வீட்டில் வந்து உட்காந்துக்கணுமா? இல்லையே. அப்படி செய்தால் அது மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்படி பார்க்குற போது ஒரு கட்சி என்பது ஒரு மாநாடு நடத்துவது, மக்களை திரட்டுவது, பேரணிகள் நடத்துவது. இப்போ மோடிஜி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனை ஒட்டி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மிகப்பெரிய அந்த பேரட்ஸ், அந்த பேரணிகள் நடத்துகிறார்.
யாருமே போய் பாஜகக்காரங்கள்ட்ட மோடிக்கிட்ட எலெக்ஷனுக்காக தான் இதை பண்ணுறீங்களான்னு கேட்குறது இல்லை. ரோட் ஷோஸ் இங்கே ரோட் ஷோங்கிறத பாப்புலர் பண்ணதே மோடி தான் வந்துட்டு. அப்போ ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி ஷோஸை வந்து நாடு முழுக்க நடத்துகிறார், எல்லா எலெக்ஷன் நடத்துகிற மாநிலத்திலையும். தேர்தல் வருகிறது, தேர்தல் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணணும்னு நினைக்கிறோம். மக்கள் செல்வாக்கு எங்கள் பக்கம் இருக்கிறது என்பதையும், நாங்கள் மக்கள் பக்கம் இருக்கிறது என்பதற்கும், இளைஞரணி மாநாடு மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா தேர்தலில் ஜெயிக்கணும், மோடியை தோக்கடிக்கணும், பாஜக கூட்டணியை தோக்கடிக்கணும், பாஜக அதிமுக கூட்டணியை தோக்கடிக்கணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். அதற்காக எங்கள் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ எதையும் செய்வோம். ஆனால் இளைஞரணி மாநாடு என்பது இன்றைக்கு நீங்கள் சொல்வது போல் இந்த தேர்தலை மட்டும் மையமாக வைத்த ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு, இளைஞர் செயலாளராக வந்த பிறகு, தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்க பயிற்சி பாசறைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தை கொள்கை ரீதியாக மறுவார்த்தெடுப்பு செய்வதற்காக இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிட இயக்க லட்சியங்களையும் கொள்கைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இடையறாத பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதையெல்லாம் வைத்து பார்க்கிறபோது இன்றைக்கு இளைஞர்கள் திராவிட இயக்கம் தமிழர்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் கொடுத்த பல்வேறு விதமான ஒரு வாய்ப்புகளை, அவருடைய வாழ்க்கைத்தர மேம்பாட்டை, கல்வி மேம்பாட்டை, வேலைவாய்ப்பு சார்ந்த மேம்பாடுகளை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்திருக்கிறோம். இந்த இளைஞரணி மாநாடு என்பது திமுகவினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய ஆற்றல் சக்தியை அது முன்னுக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒன்றுகூடல் என்பது எங்களுடைய செயல் வேகத்திற்கான, செயல் உத்வேகத்திற்கான ஒரு விஷயம். இந்த மாநாட்டிற்கு பிறகு இன்னும் ஏராளமான இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாநாட்டிற்கு பிறகு இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஈர்க்கப்படுவார்கள். இப்போது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது, உதயநிதி அவர்களுடைய காலத்தில் அரசியல் ரீதியாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர நிற்கக்கூடிய ஒரு தலைவர்களாக நாம் தமிழர் கட்சி, பாஜகவினுடைய அண்ணாமலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தற்பொழுதைய நிலவரம் வச்சு பார்க்கும்போது இளைஞர்கள் பெரும்பாலும் அவரை விட்டுட்டீங்களே, யாரு நம்ம விஜயகாந்த் பையன் விஜய பிரபாகரன் அவரை விட்டுட்டீங்களே, நீங்க வர்ற பெருந்தலைவர்கள்ல தற்பொழுது விட்டுட்டீங்க. டி ராஜேந்தர் சீன்ல இருக்காரா? டி ராஜேந்திரன் இல்ல இல்ல இல்ல, கார்த்திக்னு ஒருத்தர் இருந்தார நடிகர், அவர் இருக்காரா சீன்ல? நீங்க உதயநிதிக்கு போட்டியா நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பிரம்மாண்டமான தலைவர்கள் சொல்றீங்கல்ல, விஜய பிரபாகர் ஏன் விட்டுட்டீங்க, அதையும் சேர்த்துங்க. 2007 ஸ்டாலின் அவர்கள் நடத்தின அந்த இளைஞரணி மாநாடு வந்து தேமுதிக பக்கம் அன்றைய காலத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க, நம்மளும் ஆட்சியில் இருக்கோம், நம்ம பக்கமும் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காலத்தின் நேரத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இளைஞரணி எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், 1980 தொடங்கப்பட்டுச்சு. அப்போ இப்போ இருக்கவங்க யாருமே பிறக்கலை, நீங்கள் சொல்கிற யாருமே. திமுகவை ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாற்றியதில் திமுக இளைஞரணியினுடைய பங்கு. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு அவர் குடியேற்றாத ஊரே கிடையாது, அவர் இளைஞரணியை கட்டமைக்காத ஒரு குக்கிரமும் கூட கிடையாது, அவ்வளோ ஒரு வலிமையான ஒரு இயக்கம், சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ வந்து ஒரு மாநாடு நடத்தினா இவங்களுக்கு பயந்துக்கிட்டு நடத்தினீங்கன்னா, ஒரு மாநாடு நடத்தினாப்புல ஒரு கட்சியாக தான் வளர்ந்துறது. கட்சி என்பது ஒரு வளர்ந்த கட்சி தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக, ஒரு அணி ஒரு மாநாடு நடத்துகிறது என்றால் தங்களிடம் தங்களுடைய சக்தியை காட்டுவதற்காக அவர்கள் இதை நடத்துவார்கள். ஒரு புறம் கேள்வி கேட்குறீங்க, இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிராக நடக்குதா, அவங்கள பார்த்து பயந்தீங்களான்னா, ஒரு மாநாடு வந்து இன்னொருத்தருக்கு எதிராக நடத்தப்படுவது கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது, நாங்கள் எங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு எங்களோடு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், நாங்கள் எத்தகைய வழிமுறைகளை வைத்திருக்கிறோம் என்பதை எங்களுடைய அணிகளுக்கு சொல்வதற்கும் அதன் வழியாக மக்களுக்கு சொல்வதற்கும். இப்போ இன்றைக்கி இளைஞரணி இருக்கிறது என்றால் இளைஞரணி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்யப்போகிறது, திமுகவுக்கு என்ன செய்யப்போகிறது, இளைஞரனுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கப் போகின்றன என்பதை இளைஞர்கள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு, இளைஞர்களுக்கு அறிவுறுத்துகிற ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு கட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி. அப்போ நீங்கள் வந்து அன்னைக்கு விஜயகாந்துக்கு எதிராக வந்து இன்னும் போகிற போக்க பார்த்தோம்னா, விஜயகாந்துக்கு எதிராக தான் திமுக கட்சி நடத்துன்னு கூட சொன்னாலும் சொல்லுவீங்க போல இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஒரு அரசியல் களத்தில் பல பேர் வருவாங்க, சீமான சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, கிட்டத்தட்ட வந்து 6வது முறையாக தமிழகத்தை ரூல் பண்ணுறோம், சரிங்களா? இன்றைய இளைஞரணி தலைவர் தான் இன்றைய சிஎம், இன்றைக்கு
இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர். இந்தியாவை ஆட்சி செய்த பல கூட்டணி அரசுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பங்கு வைத்திருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு கட்சி, அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியினுடைய இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு வலுவான அமைப்பு இளைஞரணி. நீங்கள் போகிற போக்கில் அண்ணாமலைங்கிறீங்க, சீமான்ங்கிறீங்க, முதல்ல அவங்களை ஒரு எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு எலெக்ஷன் சீமான் கட்சி ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு, ஒரு சீட்டு வின் பண்ண சொல்லுங்கள். இளைஞர்கள்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ பேர் வந்து அது மாதிரி வந்து ஜெயிச்சிருக்காங்க. சுயேட்சைகள் கூட ஜெயிச்சு வந்திருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில். இன்றைக்கு வரைக்கும் சீமானாலையும் ஒரு எலெக்ஷன் கூட வின் பண்ண முடியல. எதனால? அப்போ அவர் வந்து வளர்ந்து வர சூழ்நிலையில் எவ்வளோ நாள் வளருவீங்க? 10 வருஷம் ஆச்சுங்க. நீங்கள் ரொம்ப பேர் ஜெயிக்க வேண்டாம், ஒரே ஒரு ஆள் ஜெயிக்க சொல்லுங்கள், சீமானம் மட்டும். ஒரே ஒரு எலெக்ஷன் ஏன் ஜெயிக்க முடியல? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு இல்லை. ஆனால் சீமான் 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 நீங்கள் பேசுகிறது எல்லாமே இல்லாத ஒரு வெத்து பலூனை ஊதுற ஒரு விஷயம். அண்ணாமலை அதே மாதிரி தான். அண்ணாமலைக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது? அவர் வந்து கடந்த எலெக்ஷன் தாங்க எல்லாருடைய செல்வாக்கையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயம், வேறு எதுவுமே ஜனநாயகத்தில் வந்து. சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் அவர்கள் போகாத ஊருக்கு கூட எண்மண் எண் மக்கள் அப்படிங்கிற யாத்திரையில் அண்ணாமலை போய் மக்களை சந்திக்கிறார். கலைஞனுடைய வாழ்க்கை வரலாறு ஏஎஸ் பன்னீர்செல்வம் எழுதியிருக்கிறார். அல்லது அவருடைய நெஞ்சுக்கு நீதி, கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி எடுத்து படித்து பாருங்கள். என்னென்னா, இந்த கம்பேரிசனே கலைஞர் அவமானப்படுத்துறதுக்காக சொல்லப்படுறது. இந்த கம்பேரிசனே அவமானப்படுத்துறதுக்காக சொல்லப்படுற உண்டு. ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறது, போய் வண்டிக்குள்ளே படுத்துக்கிறது, அப்புறம் வந்து திடீர்னு 2 நாள் காணா போகிறது, அப்புறம் 2 கிலோமீட்டர் நடக்கிறது. மீடியா ஷோ இன்றைக்கி ஒரு குறைந்தபட்சம் வைகோ அன்றைக்கி நடந்த அளவுக்கு கூட இன்றைக்கி அவர் நடந்தது கிடையாது. இங்கே ராகுல் காந்தி போகிறாருன்னா தேசம் முழுக்க ஒரு பெரிய அலை அவர் உண்டாக்கினார். போகிற இடத்துல நான் பொய் சொல்கிறது, அவதூறு பேசுகிறது, இதுதான் அண்ணாமலை பண்ணது. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அந்த 3 பேர்கள் நீங்கள் அந்தளவுக்கு ஏற்றுக்கல, பட் பெரிய அளவில் அடுத்த ஜென்ரேஷனில் இளைஞர்கள் பெரிய அளவுக்கு வந்து அவங்க பக்கம் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவினுடைய இளைஞரணி பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. திரும்ப சொல்கிறேன், கலைஞரோடு வந்து எப்படி அண்ணாமலை நீங்கள் கம்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி உதயநிதி கூட இந்த மாதிரியான சில ஆளுங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே முதல்ல சொன்ன மாதிரி அரசியலில் நிறைய பேர் வந்துட்டு தானே போவாங்க, அந்த மாதிரி வந்த ஒரு ஆட்களாக கூட இருக்கு. அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். எங்கள் கட்சி, எங்களுடைய இளைஞரணி, நாங்கள் எங்கள் கேடஸ்க்கு ஒரு மாநாடு நடத்துகிறோம். நான் தில்லு இருந்ததுன்னா இதே மாதிரி ஒரு இளைஞர்களை கொண்டு ஒரு மாநாட்டை சீமான் நடத்த சொல்லுங்கள், இல்லை அண்ணாமலை நடத்த சொல்லுங்கள், இதுக்கு ஈக்குவலாக ஒன்று நடத்த சொல்லுங்கள், அல்லது இதில் ஒரு 25% நடத்த சொல்லுங்கள் சார். மாநாடு நடக்கும் பாருங்கள், 7 லட்சம் பேர் கூடுவாங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், 7 லட்சம் பேர் வந்து இளைஞர்கள் இந்த மாநாட்டில் கூடுவாங்க குறைந்தபட்சம். இது ரொம்ப மினிமம் எஸ்டிமேட், அதை தாண்டி தான் போகும். தமிழ்நாடு இப்படி ஒரு இளைஞரணி மாநாட்டை இதற்கு முன் எப்போதுமே சந்தித்திருக்காது. உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக அதை வளர்த்து எடுத்திருக்கிறார். நீங்கள் சில்லுண்டி ஆளுங்கள்லாம் கொண்டு போய் அவர் கூட கம்பேர் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு போட்டியாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு கம்பேரிசன் பண்ணுறப்ப அதில் ஒரு லாஜிக் இருக்கணும். திமுக யார், திமுகவுடைய பலம் என்ன, ஓட் பேங்க் என்ன, கட்சி கட்டமைப்பு என்ன, இளைஞரனுடைய கட்டமைப்பு என்ன, யார் சார் சீமான், யார் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் உங்களுடைய ரெலவன்ஸ் என்ன, சோஷியல் மீடியாவில் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் பொய்களில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதே கேள்வி அவங்க முன்னாடி வச்சாங்கன்னா, நாங்கள் 21 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோமே சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற ஒரு பதில் வர்றாங்க. இதுதான் நாங்கள் வளர்ந்துட்டு வர்றதுக்கு உண்டான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க எத்தனையோ வாக்குகளை வாங்கட்டும், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சீமானை ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள், அண்ணாமலையை ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள். ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டியிட மாட்டேன்னு ஓடுறாரு? அவர் சொல்லியிருக்காரு ராமநாதபுரத்தில் மோடி போட்டிட்டா நான் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறது இப்போ அண்ணாமலை வந்துட்டு யாரை வேணாலும் சீமானை எடுத்து போட்டியிடட்டும் சார். அதாவது என்ன விஷயம்னா, நான் யாரை எழுத்து நிற்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, எனக்குள்ள செல்வாக்கை நான் ஒரு தேர்தலில் நிரூபிக்கிறதா எனக்கு முக்கியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் எழுத்து நின்னதுனால வந்து கலைஞரை எழுத்து எத்தனையோ பேர் தேர்தலில் போட்டிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கே, யார் அவங்கெல்லாம், அவங்க பேரை சொல்லுங்கள். இப்போ கலைஞர் ஒவ்வொரு தேர்தலையும் யாராவது எழுத்து போட்டிகிட்ருக்காங்க. கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெற்றி பெற்றார் என்பது முக்கியம் இல்லை. கலைஞர் ஸ்டாலின் அவர்களை கூட தொடர்ந்து எழுத்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிகிட்ருக்காங்க. ஒரு தேர்தலில் வந்து அவர் தோக்க கூட செஞ்சுருக்கலாம், ஆனால் அவர் தான் நிற்கிறாரு.
யாரை ஏற்று போட்டிடுறங்கிறது மேட்ரு கிடையாது சார். நான் அதாவது வெற்றி தோல்வி தான் முக்கியம். வெற்றி நீங்கள் உங்கள் செல்வாக்கில் நீங்கள் ஜெயிச்சிங்களா, உங்கள் கட்சியின் செல்வாக்கில் நீங்கள் ஜெயிச்சிங்களா, அவ்வளோதான் மேட்டர். எப்போ பாரு எவனாவுக்கு எதிராவது எவனாவது ஒருத்தன் பண்ணுறான்னு யோசிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் பாலிடிக்ஸ். அதாவது திமுக வந்து இப்போ வந்து சீமானுக்கு எதிராக இளைஞரணியை மாநாட்டை கூட்டுது, அண்ணாமலைக்கு எதிராக கூட்டுது, அன்றைக்கி விஜயகாந்துக்கு எதிராக கூட்டுதுன்னு நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பண்ணுறீங்கல்ல. இந்த ஃப்ரேம் ஒர்க்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொன்னால், திமுக ஒருத்தனை எதுக்குற மாதிரி காட்டிட்டா அவன் பெரியாள் ஆகிட்டான்னு நீங்கள் ஒரு சித்திரத்தை உருவாக்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார், அவ்வளோ ஈஸியாக அந்த கிரெடிட்லாம் யாருக்கும் கொடுத்துட மாட்டோம் சரிங்களா. அவங்களாம் எதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களாம் தங்களை தாங்களே அழிச்சுப்பாங்க, நாங்கள் எதுக்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா. தங்களை தாங்களே அழித்துக்கொள்ளக்கூடிய எந்த அஜெண்டாவும் இல்லாத, எந்த திட்டமும் இல்லாத, தமிழ்நாட்டு நலனை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத, அவங்கெல்லாம் வேறு யாருக்காகவும் வேலை செய்கிற போலி ஏஜெண்ட்டு இந்த சீமான் போன்றவர்கள். ஏஜெண்ட்டுகளை எப்படி கிடச்சின்னு நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள் அவங்கள பார்த்து பயப்படணுமா? அதுக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தேவையில்லை, சீமான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நானே போதும் சரியா. அதுக்கு அவரெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவினுடைய மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஒரு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு மாநாடு நடத்தி ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டோம், அந்த இளைஞரணி மாநாட்டை நாங்கள் பார்க்க தானே போகிறோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க சொல்லுங்கள். எதிர்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆளுங்கட்சி மேல வைக்கிறது அப்படின்னு அரசியல் எல்லோரும் வைப்பாங்க சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வர சொல்லுங்க, இன்வைட் பண்ணுறேன் திமுக சார் பண்ணுறீங்களா? நான் கூப்பிட்றேன் வந்து மாநாட்டில் எங்கேயாவது ஓரத்தில் இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போக சொல்லுங்கள் பார்வையாளராக. அதனால் என்ன இருக்குது இல்லை, அதே நேரத்தில் எங்களுடைய மாநாடை நீங்கள் எந்த அளவுக்குமே மிஞ்ச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த இளைஞரணி பார்த்தேன், அந்த பார்த்தீங்கன்னா ஆபாச இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களெல்லாம் பற்றி ஆபாச பாடல்கள் பாடி இவங்க கைதட்டி சிரித்தது, மூட்டை மூட்டையாக புளியோதரையில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி வச்சுருந்தது, அதெல்லாம் எங்களால் மிஞ்ச முடியாது சரிங்களா. வரீங்க இல்லை மிஞ்ச முடியாது அந்த விஷயத்தில் இல்லை, அதை ஒத்துக்கிறேன் நான். அந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி அவங்கள மிஞ்ச முடியும். அந்த விதத்தில் அவங்க தான் பெரிய வைக்காவளமான ஆபாச பாட்டு பாடுறது இது மாதிரியான விஷயங்கள், அது மாநாடாது, அதெல்லாம் ஒரு அரசியல் ஆபாசம். அதிமுக நடத்தி இது ஒரு அரசியல் ஆபாசம், பொய் கணக்கு. அத்தனை கோடி பேர் வச்ச பேர் இருந்தாங்க, இத்தனை கோடி பேர் இருந்தாங்க, பொய் கணக்குகள். அதுக்கெல்லாம் எந்த சான்றும் கிடையாது. சமீபத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யணும் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் நடத்தினாங்க. அந்த உண்ணாவிரதத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அழுத ஒரு விஷயம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறுனுச்சு. எப்படி கொண்டு வந்த நீங்களே அழுக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதிமுகவினர் மற்ற கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு குற்றச்சாட்டாகவே மாறி. இதை வந்து அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ரொம்ப நேரடியாக கேட்குறேன், நீட்டு தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தப்போ வந்துச்சு? 2016-17 அந்த காலத்தில் அப்போ யார் வந்து ஆட்சியில்? மத்தியில் வந்து பாஜக இருந்தாங்க, மாநிலத்தில் வந்து அதிமுக இருந்தாங்க. அப்போ வந்து யார் கொண்டு வந்தா நீட்டை? இல்லைக்கா எருங்க இருங்க, யார் கொண்டு வந்தா? இப்போ ஜல்லிக்கட்டு கூட வந்துச்சு சார், ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டில் கிளைஞர் தடை வாங்கினார். திமுக ஆட்சி போனதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து மாணவர்கள்லாம் போராடி அதை வந்து நீக்க வச்சாங்க. நீட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. நீட்டு நடந்துச்சா? நீட் நடக்கலை. ஏன் நடக்கலை? கோர்ட்டுக்கு போனோம், சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிட்டாங்க, நீட் வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜக ஆட்சி வருது, நியூ பெஞ்சு வந்து கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க. பாஜக வந்து கோர்ட்டில் வந்து நீட் தொடர்பாக என்ன நிலைப்பாடு இருக்குது எடுக்குது, நீட் கட்டாயமாக்கப்படணும்னு ஒரு அவசர சட்டத்தை பாஜக கொண்டு வருது. அந்த பாஜக அரசோடு தான் இவர்கள் கூட்டணிகள் இருந்தாங்க, நாங்கள் இல்லை. சரி அதை விடுங்க, தமிழ்நாடு சட்டசபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. அந்த தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிடுறார். மக்களுக்கு சொல்லணுமா சொல்கிறது இல்லையா? 1.5 வருஷம் அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. ஒன்றிய அரசே வேறொரு வழக்கில் நாங்கள் ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பி கொடுத்துட்டோமேன்னு சொன்னப்போ தான் நமக்கே தெரியுது. அது வரைக்கும் குடியரசுத் தலைவர் பரிசீலனை இருக்குன்னு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ராடுங்க சார். இவங்க நீட்டை பற்றி பேசுகிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்தபோது நீட் வரவில்லை, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீட் வந்தது, நீட்டை கொண்டு வந்தது இவர்கள் கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய பாஜக திமுக காங்கிரஸ் சார். நீட்டு வந்து தடை செய்யப்பட்டுருச்சு, அதை திரும்ப கொண்டு வந்தது யார்? அந்த டைமில் திமுகலாம் கையெழுத்து, அதாவது அப்போ வந்து நீட் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த நீட்டில் இருந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை எல்லாருமே வந்து எப்படின்னா திமுகவை கார்னர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு குறைந்தபட்ச வரலாற்று தகவலை கூட தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது விரும்பிய மாநிலங்கள் நீட்டிலிருந்து விலக்கு பெறலாம் அப்படிங்கிற
ஒரு அனுமதியோடு தான் அன்றைக்கி நீட்டு கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு விருப்பம் இல்லைன்னா நீட்டு நடத்த வேண்டியதில்லை, விரும்பிய மாநிலங்கள் இருந்து விலக்கு பெறலாம். அந்த நீட்டு வந்து இவங்க இப்போ கொண்டு வந்த நீட்டு அல்ல, புரிஞ்சுதுங்களா? அதற்கு பிறகு பாஜக அரசு ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்த அந்த நீட், அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கட்டாயமாகவும் ஆக்கியது. நீட்டை கட்டாயமாக சட்டம் கொண்டு வந்தது பாஜக. இந்த மாநிலங்களுக்கு விலக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து நீக்கினது பாஜக, அதற்கு உடந்தையாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு குற்றங்களையும் செய்துவிட்டு திமுக திமுக என்று பேசினால் மக்கள் நம்பி விடுவார்களா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடநாடு கொலை கொள்ளையில் இவங்களுடைய சம்பந்தத்தை மறைக்கிற மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எப்படி குடநாடு கொலை கொள்ளையில் தன்னுடைய சம்பந்தத்தை மறைச்சிக்கிட்டு இருக்காரோ, மறைக்க முயற்சி பண்ணுறாரோ, அதே மாதிரி தான் நீட்டில் தன்னுடைய துரோகங்களை மறைக்க முயற்சி பண்ணுறார். இவர்களால் அதை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது. இப்போ திமுகவினுடைய இந்த இளைஞரணி மாநாடு வந்து என்ன பர்பஸுக்காக நடத்துகிறாங்க சார்? என்ன பர்பஸ் இந்த மாநாடு நடத்துவதற்கு உண்டான விஷயம்? தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்றுவதற்காக, தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக, தமிழர்களுடைய நலன்களை காப்பாற்றுவதற்காக இந்த இளைஞரணி மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களை இன்றைக்கு பாசிச பாஜக அரசிற்கு எதிராகவும் அதிமுகவினுடைய ஒரு ஊழல் மலிந்த அல்லது ஒரு துரோகங்களிலிருந்து ஒரு கட்சியினுடைய அரசியலையும் வீழ்த்துவதற்காக, அவற்றை முற்றிலுமாக அகற்றுவதற்காக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்கள் ஒன்று திரள இருக்கிறார்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா, இது இளைஞரணி மாநாடாக நான் பார்க்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு எழுச்சி மாநாடாக இதை நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.